வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள். பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள். பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 5 வருஷமா இருக்கேன். ஐ எம் அ கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canx.ca/consulting. சாய் வித் சித்ரா. நானே ஒருவன் பொறுத்தவரையிலும் முதல்ல ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் செல்வராக கதை சொன்னார். இப்படி உக்காந்து தான் கிளைமேக்ஸ் சொன்னார். நான் சொன்ன கதையை கேட்டுட்டு சொன்னேன், இந்த கிளைமேக்ஸ் மாத்திரம் வந்துடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கும் தேசிய விருது, தனுஷுக்கும் தேசிய விருது, உனக்கும் தலை சிறந்த இயக்குனர் வரிசையில் நீ வந்து இன்னும் ஒரு படி மேலே தான் இவ்வளோ இந்த கேப்புக்கு அடித்து காலி பண்ணுவேன், சூப்பராக தம்பி இப்படியே பண்ணிவிடும் தனுஷுக்கும் கூப்பிட்டு சொல்லிட்டேன். அது இது வந்து மிகப்பெரிய வெற்றி ஆகும் அப்படின்னு. படம் நடந்துன்னு இருக்கும்போது என்ன சூழ்நிலை ஆகிப்போச்சு, திடீர்னு வந்து அந்த ஒய்ஃப் சம்மந்தப்பட்டது மாதிரி அந்த குழந்தை மேலே போயாச்சு. அது குழந்தை மேலே போகும்போது அந்த ட்ராவல் வேறு மாதிரி ட்ராவல் ஆச்சு. படத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக தான், ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. பொன்னின் செல்வன் வந்தபோது அது அது அந்த 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 பேர் இறைச்சல், இந்த சத்தம் வந்து ஒரு சலனமில்லா நீரோடை, அது காட்டாற்று வெள்ளம், இதான் உதாரணம். எப்படி பார்த்தாலும் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரே நேரத்தில் நிறைய படங்களை ரிலீஸ் ஆகியிருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சந்திரமைக்கு வரும்போது சச்சின் வருது, மும்பை வருது, அதே மாதிரி தளபதி வரும்போது குணா வருது, வண்ண வண்ண பூக்கள் வருது. இப்போ நானே இருக்கேன், நான் என் படம் தான் வண்ண வண்ண பூக்கள், அந்த பக்கத்தில் சச்சின். ஆனால் அத்தனை படமும் நல்லா போச்சு. அந்த அப்படி பண்ணும்போது இது வந்து எனக்கு அது ஒன்றும் பெரிய இதுவாக தெரியல, ஏன்னா நம்ம ரெண்டு படம் இது கொடுத்து இது இது பண்ணோம்னா. ஆனால் அது அந்த அந்த உணர்வு, தமிழ் உணர்வு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய லெவலில் அந்த படத்தை பார்க்கணும்னு வெறி உண்டாக்கிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு டே 10 கோடி கிராஸ் ஆன அதை படம் திடால்னு 6 கோடிக்கு வந்துச்சு. அதுலேருந்து அப்படியே அது அந்த இறைச்சல் ஜாஸ்தி ஆக 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 இது அப்படியே தேட்டருக்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்க, எந்த படம் நிறைய வசூலாகுதோ அதை தான் ஷோவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதை அதை அதுக்கு அந்த மேலே காதலை காமிச்சு இந்த இதில் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதில் இருந்தாலும் என்ன பார்த்தாலும் பெரிய லெவலில் வருமான வரி கட்டியிருக்கேன், அப்போ அவ்வளோ லாபம் வந்துருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் 3 படமும் எனக்கு மிகப்பெரிய வருமானம் தான் கொடுத்து. உங்களுடைய இந்த பேட்டியை பார்க்குறவங்க, சினிமா தொழில் ஒரு மிகவும் லாபகரமான தொழில். தானுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவர் எவ்வளோ படம் எடுத்திருக்காரோ அதில் ஒரு 80-90% லாபமான படங்கள், அதனால் தாராளமாக எப்படி பார்த்தாலும் இந்த சினிமாவளத்தில் இறங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அது மாதிரி சினிமா வந்து ரோஜா பூக்கள் நிறைந்த பாதையா இல்லை முட்கள் நிறைந்ததா? சினிமா வந்து முட்கள் நிறைந்த பாதை, நீ பார்த்து தான் நடக்கணும். மலர்பாதை இல்லை, இந்த அதாவது மேடு பள்ளம் என்பது பாதை, வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கை, இரண்டையும் மனசில் கொண்டு தான் நம்ம வாழ்வியலை செலுத்தணும். தடைக்கற்கள் வருவோம், தகத்தெரியும், தடத்தோள்களுக்கு சொந்தம் இருக்கணும், முட்கள் இருக்கும், முட்களை தள்ளி வச்சுட்டு பார்த்து நடக்கணும். அந்த மாதிரி அதாவது நீ எடுக்கிற கதைக்களமும் கதாபாத்திரங்களும் வலுவாக அமைஞ்சிச்சுன்னா ஒரு கதை தான், ஒரு ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பே கதை தான். அந்த 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 கதை வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீ எவ்வளோ தூரம்னாலும் பயணிக்கலாம், அதில் வந்து எந்த விதத்திலும் மாற்றம் வராது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜோடனன் ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு காம்பினேஷன் ஒன்று அதிக இன்றைக்கி வந்து ஹிந்தி படம் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களை இப்போது காம்பினேஷன் இப்போல்லாம் மனம் வந்து வராங்களே, எவ்வளோ பேர் இருந்தாலும் நான் வரேன் நான் வரேன்னு வராங்களே, 10 நாளாக 5 நாளாக 20 நாளாகன்றதுன்னு தன்னை வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மனநிலை இன்றைக்கி வந்துருக்குது, இது அன்றைக்கி இல்லை.
இன்றைக்கி வந்திருக்குது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமாவாக தான் இனிமேல் பட்டு பரிமணிக்கும். இனிமேல் தமிழில் வந்து மல்டி ஸ்டார் படங்கள் நிறைய வர வாய்ப்பு இருக்கா? வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்குண்டான அந்த அந்த டைரக்டர் வந்து அந்த அதை 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 கையில் எடுக்கக்கூடிய வேணும். எல்லாரோடமும் பழகி இருக்கணும், அந்த பழக்கத்தில் வரணும். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஒரு பாடலாசிரியர், இசையமைப்பாளர், பல இசையமைப்பாளரோடு பணியாற்றிருக்கீங்க. ஒரு பக்கம் ஹாரி ஜெயராஜ், இன்னொரு பக்கம் தேவி சி பிரசாத், அப்புறம் ஜிவி பிரகாஷ், இப்படி பல பேர். இந்த இசையமைப்பாளர்களை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். கலைஞர் ஒரு கவிதை ஒன்று சொன்னார், ஆனந்த விகடன் ஒரு காந்தாரி என்பேன், அம்மி குழவி இல்லாமலேயே 100 குழந்தைகளை பெற்றவர். அப்படி என்னென்னா ஆனந்த விகடனில் தான் இதயம் பேசுகிறது, சாவி இப்படின்னு போச்சு இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு இசையமைப்பாளரும் ஒரு ஒவ்வொருத்தனும் தனித்துவம் பெற்றவங்க, அதனால் அவங்களுடைய மகத்துவம் கிடைச்சிருக்குது. தேவிஸ்ரீ பிரசாத் இன்றைக்கி வந்து அவரும் வந்து ஆல் லாங்குவேஜில் கொடி கட்டி பறக்கிறாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தின்னு அவர் பண்ணுறாரு. ஆரி ஜெயராஜ், தேவிஸ்ரீ பிரசாத், ஜிவி பிரகாஷும் இப்போ இந்திக்கு போயிட்டார். அந்த மாதிரி எல்லாருமே வராங்க. இனி வரக்கூடிய இளைஞர்களும் அதுக்கு வந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆடியோ மார்க்கெட்டும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. ரொம்ப பெரிய விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு, கோடிகளை கொட்டி வாங்குற அளவுக்கு, சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட்டில், 3 டிஜிட் கூட போகக்கூடிய அளவுக்கு வரும். இப்போ டபுள் டிஜிட் ஆகிருக்கு, அது இன்னும் ட்ரிபிள் டிஜிட் போகிற அளவுக்கு கூட ஆடியோ மார்க்கெட் உருவாகும். நடுவில் ஆடியோ மார்க்கெட் ரொம்ப 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 வீக்காக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. பாடிவாசல் படம் 2 வருடத்துக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டிய படம். விடுதலை முடித்த சூரிய படம் முடித்த பிறகு தான் இந்த படம்ன்றது அவர் தீர்மானித்தது. அது பிறகு தான் பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சுது. திடீர்னு கொரோனா வந்து அந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் இடைவெளி ஆனது. அதுக்கப்புறம் அதில் பங்கு கொண்ட கலைஞர்களும் ஒவ்வொருத்தர் 3-4 லாங்குவேஜில் பண்ணிங்கிறார் இல்லையா. ஸோ அவருக்கு கேட்ட கால் ஷீட் அவர் சொன்ன பிரகாரம் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீடிக்கும் போது அவர் எல்லாரையும் எல்லா லாங்குவேஜிலும் இருக்கிறதையும் முடிச்சுட்டு வரும்போது காலதாமதம்தான். அது வந்து யார் மேலேயும் குற்றம் சொல்ல, காலம் செய்தது தான் தவிர வேறு எந்த வித இல்லையும் இல்லை. இருந்தாலும் ஒரு ஜாடியில் போட்ட ஊறுகாய் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி அது மிகப்பெரிய இன்றைக்கி அது வந்து இன்றைக்கி அதுக்குண்டான, ஆனால் அதுக்குண்டான வேலைகள் இன்னும் நடக்குது. அந்த காளைகளை பராமரிக்கிறது, அதுக்குண்டான அதுங்களுக்கு வந்து வளர்க்குறது, ஒரு பக்கம் வந்து லண்டனில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் நடக்கிறது. இது ஒன்றும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு காளை மாட்டுக்கு வந்து இவ்வளோ கோடிகளை கொட்டி பண்ணக்கூடிய இதுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். அதை ட்ரெயின் பண்ணி வரவங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் அந்த ட்ரெயின் பண்ணி வர வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை செய்முறை பண்ணுறவங்களுக்கே கிட்டத்தட்ட 1.5 கோடி சம்பளம் ஆகும். அந்த படத்துடைய கெட்டப்புக்காகவே ஒரு வருஷம் முன்னாடியே சூர்யாவெல்லாம் டெஸ்டெல்லாம் வரும். ஆமாம், அது அது அதாவது உண்மையிலே அது உண்மை நல்லது. என்னென்னா கிட்டத்தட்ட அந்த அந்த அமைப்பு எப்படி இருக்கணும்னு 2 விதமாக டைரக்டர் பிரித்தார். ஒன்று வந்து வடமாடு பிடிக்கிறது, ஒன்று வந்து ஜல்லிக்கட்டு. இந்த ரெண்டுத்தையும் காம்பினேஷனில் எடுத்துன்னு வந்து அதுக்காக எல்லா ஊர்லேருந்தும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊரில் இருக்கிற ஜல்லிக்கட்டு காளைகளெல்லாம், வடமாடு காளைகள்லாம் வர வச்சு அவங்களுக்கு ஒரு 5 நாளாக ப்ரிப்பேர் ஆகி அவங்களுக்கு பராமரித்து அதுக்குண்டான தேர்ந்த கலைஞர்களை வச்சு அதுக்குண்டான மாடுபிடி வீரர்களை வர வச்சு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால் மெய்சிலிக்க வச்சுது. அதாவது உயிரை பணைய வச்சு பண்ணாங்க அதெல்லாம். அது சினிமா மாதிரி இல்லை, ஒரிஜினலாகவே நடந்தது. மிகப்பெரிய செலவுன்றதை விட எங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் கிடைச்சிது. அதில் என்னென்ன வகையில் நம்ம பண்ண முடியுன்றதை வந்து டைரக்டருக்கு ஒரு அவரே சந்தோஷப்பட்டார். நம்ம படமாக்கும் போது என்னென்ன வகையில் நம்ம பண்ணிக்கலாம்ன்ற அளவுக்கு ஒரு ஒரு பயிற்சி பள்ளி மாதிரி அமைஞ்சது. பாடிவாசலில் முதல்ல நுழைஞ்சது சூர்யாவா வெற்றிமாறனா, இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா உள்ள நுழைஞ்சாங்களா? வெற்றிமாறன் தம்பியும் சூர்யாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது தான், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி தான் உருவானது. சூப்பர். ஆமாம், ஆக்சுவலாக நம்ம சூர்யாவோட பயணித்தது வந்து கௌதம் மேனனோட தான். ஆமாம், அதுக்கப்புறம் அவருக்கு கதை அவர் சரியாக வராதுட்டு அதை இதை பயன்படுத்த. அப்படியா? முதல்ல சூர்யாவும் கௌதம் தான் பிளான் பண்ண நம்ம. அதுக்கப்புறம் வெற்றி தம்பி வந்து எப்பவுமே அவர் ஒரு வார்த்தையில் நிற்கக்கூடியவர். நான் தானு சாருக்கு தான் அடுத்தது பண்ணுறேன்னு போது அவரும் எங்ககிட்ட தான் இருக்கிறாரு, நாம் பண்ணலாம் அப்படின்னு தான் பேசி பண்ணது. அதுவும் பெரிய, அதாவது தமிழுக்கு, தமிழருக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு அடையாளம் வாடிவாசல். எழுதி வச்சு சித்ரா, உலகத் தமிழர்கள்லாம் கொண்டாடக்கூடிய படமாக அது வரும். அன்றைக்கி ஒரு பஞ்ச விகடன் விருதுக்கு போகிறேன், அப்பா
பார்த்த வாடி வாசல் வாடி வாசல் வாடி ரவுண்ட் ரவுண்ட் கிளாப்ஸ். இப்போ ரஜினி சாரோ விஜய் தம்பியோ அஜித் தம்பியோ உள்ளே நுழையும் போது சூர்யா தம்பி உள்ளே நுழையும் போது அடிக்க கிளாப்ஸ் அடிக்கிறாங்க இல்லையா, அடங்கவே அடங்காது, அடிச்சுக்கினே இருப்பாங்க. அந்த மாதிரி வாடி வாசல் வாடி வாசல் வாடி வாசல் ஏன்னா பேசவும் விடலை. அது ஒரு சுகானுபவம் தான் டைரக்டர் வந்து சொன்னேன். அதை ஏசா கேட்குறேன் நானும் மாட்டிக்கிறேன் சார் அப்படின்னா. அதெல்லாம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து உரம் தானே. அவங்கள சந்தோஷப்படுறதுக்கு என்னென்ன வகையில் இப்போ நான் வந்து இன்னும் என்ன என்னால் என்ன பண்ண முடியுன்றதை நான் காமிப்பேன். டைரக்டர் அவருடைய திறனை எடுத்துன்னு வந்து அவர் உலகெல்லாம் வச்சக்கூடிய அளவுக்கு எடுத்துனதுக்காக அவர் இதுவரையிலும் எடுத்து எடுத்துன கதாபாத்திரத்துக்கு மேலே சேர்த்து அவர் கொடுப்பாரு. ஸோ இதுவரையிலும் பண்ண நம்ம படங்களில் பண்ணாததை இன்னும் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் நான் காமிக்கணும்னு ஆசையில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் நீங்களாக எல்லா கதாநாயகர்களோடும் நீங்கள் படம் பண்ணிட்டீங்க. ஆமாம். அடுத்து இவரை வச்சு நம்ம படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எப்போவாவது வேறு ஏதாவது சிந்தனை உண்டா தானுக்கு? எனக்கு ஒரு வேணும் ஹாலிவுட்டில் போய் ஒரு அடி அடிக்கணும்னு. ஓ சூப்பர். அதுக்குண்டான முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்படியா? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி ஒரு முயற்சி நடந்தது இல்லை? இல்லை, முதல்ல 2004 நான் கௌதம் மேனனை கூப்பிட்டுன்னு ஹாலிவுட் லாஸ் ஏஞ்சல்ஸ் போனேன். நான் கௌதம் மேனன் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சினிமா கம்பெனிகள்லாம் உட்காந்து, ஆனால் அங்கே வந்து பார்த்தா ஒரு ஏஜென்ட் அவங்க தான் இன்னொரு, இப்போ நம்ம போய் எடுக்கணும் போது அங்கே ஒருத்தர் கோஆர்டினேட்டர் ப்ரொடக்ஷன் கம்பெனி வேணும், அதுக்கு ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணோம். அதுக்காக மாசானா $1000 நாங்கள் அமுச்சுனே தான் இருந்தோம் இங்கேருந்து. ஆனால் அது சரியாக, அதாவது காக்கா காக்கா வந்து ரஷ்யாவுடைய பேஸில் ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு இது நடந்தது, ஒரு அசாசினேஷன் நடந்தது, ஒரு குண்டு வெடிப்பு. அதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோ வர மாதிரி கௌதமன் ஸ்கிரீன் ப்ளே பண்ணி சொல்லிட்டு வந்தார். அதுக்குண்டான வேலைகள் நடத்துறதுக்கும் அப்புறம் ஆள் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் அடுத்தடுத்த படங்களில் பயணிக்கிறதுக்கு இருந்ததுட்டு அது மிஸ் ஆச்சு. ஆனால் அந்த 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 உறுத்தல் அந்த உறுத்தல் இருந்துதான் இருக்குது. ஆக நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனர் கண்டிப்பாக அதை தொடுவாங்க. உங்கள் பழகிய கதாநாயகரில் அஜித் வந்து உங்கள் மேலே ஒரு மிகுந்த அன்பு கொண்டவர், ஒரு கதாநாயகராக இருந்திருக்காரு நீங்கள் சொல்கிற அனுபவத்தை பார்க்கும்போது. அப்படிப்பட்ட அஜித்தை வச்சு நீங்கள் அடுத்த படம் எடுக்கலை? அப்படிலாம் இல்லை, 2-3 தடவை சந்தர்ப்பம் வந்தது வராமல் இல்லை, அது என்னன்னு தெரில, அது தள்ளி போச்சு. சரி, அடுத்து ஒரு நல்லதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா, இன்னொரு ஒரு பஞ்சு வரும் இல்லையா. ஆக அது ரொம்ப ஒரு உண்மையான தான் தம்பி, அது மனசில் இருக்கிறத அப்படியே பேசக்கூடியது. விஜய் சேதுபதி மிஷ்கின் எப்போ அந்த படம்? ஆகஸ்ட்லேருந்து. ஆகஸ்ட் வாடிவாசலுக்கு முன்னாடி அந்த படம் தொடங்கிடுமா வாய்ப்பு இருக்குது? ஒரே நேரத்தில் அது அது வாடிவாசல் பொறுத்தவரையிலும் இந்த சூர்யா தம்பி அந்த சிறுத்தை சிவா படம் முடிச்சுட்டு வரணும், அதுக்குள்ளே இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை இது முடிஞ்சிடும், முடியும் போது அது வரணும். ஆக இந்த இந்த வருஷத்தில் அது வந்து ஒரு பெரிய கொடி கட்டலாம். இதுக்கு நடுவில் பல திரைப்படங்களை நீங்கள் விநியோகம் பண்ணியிருக்கீங்க, இப்போ அடுத்து பிரசாந்தனுடைய அந்தகன். ஆமாம், படத்தை விநியோகம் பண்ண போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அந்தகன் வந்து ஏற்கனவே வந்து அந்தாதுனுடைய ரீமேக் தான். ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து நான் வந்து தனுசு வச்சு இந்த படம் நானே வருவேனுக்கு பதில் அந்த படம் தான் ரீமேக் பண்ணுறதுக்கெல்லாம் வயக்காமிட்டெல்லாம் பேசணும். அவங்க வந்து கிளாஸ் போட்டது தான் எனக்கு பிடிக்கல, 5 crore விலை லாபத்தில் 25%னு கேட்டாங்க. அப்போ தம்பிக்கிட்ட சொன்னால் நம்ம மொத்த லாபத்தை அவனை எடுத்துப்படுவோம் தம்பி, அது வேணாம் தம்பி நம்மளுக்கு வேணான்னு. இல்லைன்னு தனுஷ்க்கு ரொம்ப பிரியம் அந்த படத்தை தான் பண்ணணும்னு. அப்புறம் பாருங்கள் காலம் திருப்பி அதை எத்தனை வந்து பிரசாந்த் அப்பா வந்து தேகரா சார், அது உண்மையிலே ஒரு தந்தைக்குரிய ஒரு சிறப்பு என்னென்னா பிரசாந்தனுடைய தந்தை மாதிரி ஒரு மனிதரை நம்ம பார்க்க முடியாது. பிரசாந்துக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த ஒரு ஒரு கண்ணியவன் அவர் வந்து இந்த மாதிரி இந்த படம் உங்கள் பேரில் நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுன்னாரு. நான் சொன்ன கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சார், நம்ம வந்து சினிமா வந்து என்னை வளர்க்கும் போது இந்த சினிமாவுக்கு நான் ஏதாவது செய்யணும் இல்லையா, அப்படி தான் இன்றைய தேதியில் நாளைக்கு என்றைக்கும் வாழ்நாள் முழுக்க அது தான் நம்ம சேவை தான் நம்மளோட குறிக்கோள், ஆதாயத்தை விட சேவை தான்ன்றது. அந்த மாதிரி அந்த படத்தை நல்லா நானும் இப்போ வேணாம் இப்போ வேணாம் சொல்லினேன், ஏன்னா எனக்கு ஒரு 2 கேப் வரணும், அந்த கேப் வந்தால் தான் அந்த படம் பண்ணும்போது தம்பிக்கு ஒரு
உங்களை தேடி வந்து இந்த படத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை நீங்களாக தேர்ந்தெடுத்து இந்த படத்தை நான் வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தது? இல்லை, அப்படி பார்த்தி போனால் புஷ்பா படம் என்னை தேடி தான் வந்தது. அல்லு அர்ஜுன் வந்து தான் சார் வந்து பண்ணுறாரா கேளுங்கன்னு. அப்போ அல்லு அர்ஜுனோட நான் வந்து கம்யூனிகேஷனில் இருக்கிறேன். லிஸ்ட் நம்ம பண்ணணுன்ற நினைப்பில் இருக்கும்போது இது என்ன இருந்தாலும் மாற்றாந்தாய் குழந்தை தானே, இன்னொருத்தர் குழந்தைய வளர்க்குறது வேறு, நம்ம குழந்தைய வளர்க்குறது வேறையாச்சே. அப்போ இதில் ஏதாவது ஒரு சின்ன ஒன்று இடர்பாடு வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு இதுவாகிடுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், கம்பல் பண்ணி சொன்னால் நம்ம பண்ணலாம், அதுக்குண்டான தயாரிப்பில் வந்து பேசிட்டேன்னே. அதுக்குள்ளே அவங்க இந்த கம்யூனிகேஷன் வர்றதுக்குள்ளே வேறு ஒரு கம்பெனியில் அவங்க பேசிட்டாங்க. பேசும்போது அந்த விழாவுக்கு போய் நானே பெரிய லெவலில் பாராட்டி பேசி அந்த ஓ சொல்றியா மாமாவுக்கு வந்து தேசிய கீதம் அப்படின்ற குழந்தைகளின் தேசிய கீதம் அப்படின்னா அது ஒரு பெரிய சர்ச்சை பண்ணி விட்டாங்க. அது உண்மையிலே அது அப்படி தானே. இப்போ நம்ம என்ன கணிசம், ஓ சொல்றியா மாமா வந்து குழந்தைங்களாம் பாடக்கூடிய ஒரு தேசிய கீதம்னா, தேசிய கீதன்ற இப்போ குழந்தைங்களே ஒன்றாவது ரெண்டாவது படிக்கும் போதே தேசிய கீதம் பாட வைக்கிறோம்ல, அந்த குழந்தை மனசில் தங்கல்ல, அதை வச்சு தான் நம்ம சொன்னோமே தவிர தேசிய கீதமும் இதுவும் ஒன்றுன்னு அப்படி சொல்லுங்க. ஒரு ஒரு செய்முறையில் குழந்தைகளுக்கு ஒரு தேசிய கீதம்னா, ஆண்களுக்கு வயதானவர்களுக்கு முதியவர்களுக்குன்னு சொல்லி குழந்தைகளாக பாடக்கூடிய ஒரு தேசிய கீதம்னா, அதே படம் தான் பெரிய ஹிட்டாச்சு. அது மாதிரி சில படங்கள் வரும்போது செஞ்சு தரணும் தான் இருக்கிறோம், அந்த மாதிரி தான் பண்ணுறோம். இரவு நேர் அதை வெளியேற உரிமை நீங்கள் தான் எடுத்து அது பார்த்து பண்ணுங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் தையல்காரனுக்கு அப்புறம் இருந்துகிட்டே இருந்தது. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டில் அவர் வந்து மம்முட்டி கேரக்டர் பண்ணணும், அது கூட நான் வந்து ராஜமன்ற சொல்லி இல்லை நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஆமாம், சின்ன வருத்தம் இருந்தது இல்லையா, அதனால் நீங்கள் வேறு ஒரு அவர் அவர் வச்சு நீங்கள் அவருக்கு வந்து பேசிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு ப்ரொடியூசர் பார்த்து நீங்கள் பண்ணிங்க சார் ராஜமேனன். ஆமாம், ராஜமேனன் பேசிவிட்டு அவருக்கு ஒரு 5 lakhs அட்வான்ஸ் கொடுத்துருங்க சார், நான் சம்பளம் பேசிட்டு வந்துட்டேன், நான் யார் சார் ப்ரொடியூசர்ன்னு. என்ன இல்லை சார், எனக்கு சின்ன வருத்தங்கள்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் வேறு ஒரு ப்ரொடியூசர் வச்சு நீங்கள் அவரை வச்சு பண்ணிவிடுங்க சார். சார் சார் நான் ஏவிஎம் கட்டுறது ஒரு நல்ல ப்ரொடியூசர் நீங்கள், நான் வந்து விரதம் இருந்து நான் எடுத்திருக்கிறேன், நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறீங்களா, நான் ஒன்று வந்தால் அந்த சான்ஸை மாற்றிக்கிறேன் சார்ன்ட்டு மம்முட்டி வந்தார். அப்புறம் அவருக்கு பார்த்திமனுக்கு தகவல் போய் அவர் என்னை வந்து பார்க்கணுன்னாரு. லக்கிலி உன் ஆஃபீஸ் ஆண்டதாக நான் நிற்கிறேன்ட்டு நேராக உள்ளே போயிட்டேன். அவர் ஃபோன் வைக்கும்போது உள்ளே நுழையிறேன். அப்போனே என்ன சார் வருத்தம் அப்படின்னாரு. சின்ன சின்ன இது அப்படின்னா அந்த சில கதைகள்லாம் சொன்னால் அவர் சில கதைகள்லாம் சொன்னார், சரி அதெல்லாம் மறந்துடலாம் சார், நம்ம பழையபடி பண்ணோம். அது தள்ளிக்கினே வந்துடுச்சு. இந்த படத்துக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருந்தேன், எனக்கு அந்த உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி, கடுமையான, அதனால் அந்த படத்துக்கு நான் நீங்கள் வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி கொடுத்தேன். வியாபார ரீதியாக அந்த படம் ஏன் வெற்றி பெறலாம் அப்படி இல்லை, நானே 2 crore கொடுத்து 2 crore எனக்கு திரும்பி வந்துக்குது. வியாபார ரீதியாக வெற்றி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து சேட்டலைட் டிஜிட்டல் வர வேண்டிய நேரத்தில் நான் சொல்கிறேன் இந்த இந்த படம் இந்த இந்த இது கொடுத்துடலாம் அப்படின்றேன். அவர் அதுக்கு மேலே எதிர்பார்த்துருக்காரு. அது எப்பவுமே ஓடின்னு இருக்கும்போதே ஓடுறதுக்கு முன்னாடியே தட்டினோம், இல்லை ஓடி நிறுக்கும்போது தட்டினோம், இல்லை ஓடி முடிஞ்சு அடுத்த சேர்த்து கட்டினோம், 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் ஓடி முடிஞ்சப்படம்னா அது பழங்கஞ்சி ஆகிடும் இல்லையா, அப்படி மாட்டிச்சு. ஓடிடி நிறுவனங்களுடைய வரவு தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானதா? கண்டிப்பாக ஆரோக்கியம் தானே. இன்றைக்கி வந்து எல்லாருடைய விளையாட்டுறதுக்கு காரணம் ஓடிடியுடைய அதிக விளைச்சல் தான். தயாரிப்பாளர்களுக்கும் அதில் பெனிஃபிட் இருக்குது, படத்தில் பங்குண்ட கலைஞர்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. மோகன்லாருடைய படங்கள்லாம் நீங்கள் தமிழில் வந்து மொழிமாற்றம் பண்ணி வெளியிட்டிருக்கீங்க, மோகன்லாலோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நிறையா நிறைய அவரே ஃபோன் பண்ணி இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு அவர் ஆண்டனி பரமசா வந்து ரொம்ப பிரியமாக இருப்பார். அவர் ஏன்னா 95 வந்து நான் வந்து சிறைச்சாலை ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன் இல்லையா, அப்போது மலையாளத்துலேயும் பேர் வரலை, தெலுங்குலேயும் பேர் வரலை, ஹிந்திலையும் பேர் வரலை, தமிழில் தான் உச்சி தூக்கி அடிச்சது. அப்போ நம்ம பண்ண பப்ளிசிட்டி அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு பிரியம். லூசிஃபரும் நம்மளுக்கு தான் கொடுத்தாரு, இப்போ பண்ண 14th century அந்த படம் பண்ணவங்களுக்கு கொடுத்தாரு. தானு ஏன் இந்தியில் படம் பண்ணலை? இது அந்த ஊர் மக்கள் வந்து வித்தியாசமான மக்கள். நான் அபைன்னு ஒரு படம் கமல் சாரை வச்சு எடுத்தேன் இல்லையா, அந்த ஊருடைய வியாபாரத்தன்மை வந்து வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தர் வந்து 10 crore கேட்குறாரு, நான் சார்கிட்ட வந்து 10 crore போது இல்லை தானே 16 crore கம்மி இல்லாத கொடுக்க போகும் அப்படின்னாரு.
சரின்ட்டு அப்புறம் 12 கோடி வரும்போதும் 16லேயே நிற்கிறோம். படம் ரிலீஸ் நெருங்கும்போது இந்த படத்தை பற்றி ஒரு தப்பான செய்திலாம் போய் அவங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு, கரெக்ட், அந்த கூட்டமைப்பில் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் வாங்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் 2 கோடி டெல்லி கேட்குறான், வெளியில் போயிட்டு சரி அட்வான்ஸு இங்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன், இவரும் ஃபோன் பண்ணிட்டு வந்து வெளில போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டு இல்லை எனக்கு வேணான்றான். அப்போ யார் அந்த ஃபோன் பண்ணது, யாருக்கிட்ட அவன் ஃபோன் பண்ணால் கேட்டேன், இப்படி சொல்லி வச்ச மாதிரி. அதாவது சிங்கார் ஃபிலிம்ஸு ஷாம் ஷெருஃப் வந்து இந்த படத்தை வந்து பாம்பேக்கு 1 கோடி பரிசு வாங்குறாரு, அவரே மிஸ் ஆகிறாரு. தலை சிறந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரே மிஸ் ஆகிறாரு. கடைசியில் ஃப்ரீயாக கொடுத்தேன், அப்புறம்தான் அவங்க என்ன கணக்கு கொடுக்குறாங்களோ அது வந்து 35 லட்சம் வருது. இந்த மாதிரி 2 கோடி கேட்ட இடத்துல 12 லட்சம் வருது. ஸோ இது திட்டம் போட்டு பண்ண மாதிரி எனக்கு, ஏன்னா 12 கோடி வர வேண்டிய இடத்துல எனக்கு வந்து மொத்தத்தில் பார்த்தோன்னா 1 கோடி 80 லட்சம் தான் மொத்தமாக வந்தது. அப்போ நான் பண்ண செலவுன்னா எவ்வளோ இழப்பு எனக்கு. அதனால் அந்த ஊர் வியாபாரத்தன்மை சரியில்லைன்றதுக்காக இப்போ வந்து பெரிய பெரிய நிறுவனம் வந்துடுச்சு, பிவிஆர் வந்திருக்கு. நிறுவனம்னா அவங்க கையில் எடுத்து போய் கொடுத்தா போதும், ஒரிஜினலாக நம்மளுக்கு கணக்கு வந்துடும். இப்போ ஒருத்தருக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது வந்து அது தொடர்ச்சியாக எல்லாமே சரியாக இல்லாதொட்டு எனக்கு அந்த ஊர் வியாபாரங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் மேலே வருத்தத்தில் நான் இந்தியை விட்டுட்டேன். இப்போது பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுடைய படங்களில் வேற்றுமொழி நடிகைகள் பல பேர் நடிச்சிருக்காங்க. வட இந்திய நடிகைகள் அதிகமாக நம்ம படங்களில் பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியார் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பெண்மணி. தான் உண்டு தான் தொழில் உண்டுன்றது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இயக்குநருக்கு சொல்கிறதையும் அந்த நடிக்கிறதுக்கு வந்து நடிச்சுட்டு போகிறதையும் பிரதானமாக கொண்டு இருந்தாங்க. அவங்க பேசின சம்பளம் என்னவோ அதை பேசி அட்வான்ஸ் கொடுத்த பிறகு மீறி போனால் அவங்க வாங்கவேலை. நானும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஷெடியூல் முடிஞ்சு போகும்போதெல்லாம் கேட்டேன், என்னப்பா பணமே வாங்க மாட்டேன்றேன், கேளுப்பா அனுப்பிச்சி விட்டுடலாம் அப்படின்னு கேட்பேன். இல்லை 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 நான் சொல்கிறேன், நான் ஆடிட்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், ஏதோ அக்கௌண்ட்ஸில் ஏதோ இருக்குதுன்னா பார்த்தா கடைசி வரலாம் வாங்கலை. படமும் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு புறப்படுறாக தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நம்மளாம் போயிட்டு மேலும் இந்த மாதிரி பணம் அப்படியே இருக்குது. 1 ரூபா 2 ரூபா 27.5 லட்சம் பா, 27.5 லட்சத்தை வாங்க மாட்டேன்னு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், இது சரிப்பட்டு வராதுன்ட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சேன்ல, அப்போ டிடி எடுத்து கையில் கொடுத்துட்டேன், பேசியே கொடுத்தேன். இந்த மாதிரி அவங்க வாங்க மாட்டேன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணிலாம் வந்து திரையுலகுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவ்வளோ பிரமாதமாக பங்களிச்சாங்க. கஜல் பொறுத்தவரையிலும் சௌந்தர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் பேசி என்ன சொன்னாங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய 4 கோடி சம்பளம், 4 கோடி அனுப்பிச்சி விட்டோம். எந்த வித ட்ரபிள் இல்லை. அவங்களே வந்து தாஜில் இருந்துட்டு தான சாரை நான் பார்க்கணும் சொல்லி நல்ல நானே வந்து பார்க்குறேன்னு சொல்லி போய் பார்த்து அவங்ககிட்ட தெரி கேசட் கொடுத்து நீங்கள் பாருங்கள் முடிஞ்சால் உங்கள் பிரச்சனை பண்ணுவீங்கன்னு சொல்லி விட்டார். ஒரு படத்தை தயாரிக்கிறத நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்க? கதையை பொறுத்தா, கதாநாயகர்களை பொறுத்தா, இல்லை வருஷத்துக்கு இத்தனை படம் எடுக்கணும் அப்படின்ட்டா? இல்லை 10 படம் கூட எடுக்கலாம், அதுக்குண்டான வடிவமைப்பு இருக்குது. நம்ம எல்லா படமும் கரெக்டாக பண்ணின்னு இருக்கிறோம். முதல் வந்து கால்குலேஷன் தானே, ஒரு டீம் செட் ஆகுதுன்னு ஒன்று இருக்குது. முதல் வந்து இயக்குனர் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் ஹீரோக்கள் கிடைப்பாங்க, இல்லை ஹீரோக்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டோமா டைரக்டர் கிடைப்பாங்க, இப்படி அதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு அப்படி தான் பயணிக்கிறோம். சில நேரங்களில் கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா நான் போய் சொல்லுவேன் ஹீரோக்கிட்ட, இந்த கதை நல்லா இது கேளுங்கன்னு. அப்படி நான் கணித்த கதை வந்து தேசிங்க பெரியசாமி இப்போ பண்ண போகிற கமல் சார் பண்ணுறா இல்லைங்களா, ஆமாம், அந்த கதை டெஃபினட் பெரிய ஹிட் ஆகும். அந்த பையனை எவ்வளோ நாளைக்கு நான் பிடிச்சி வைக்கிறது, பாவம் 2-3 வருஷமாக காத்துன்னு இருக்கான். அது எனக்கேற்ற ஹீரோக்கள் வரணும் இல்லை, ஏன்னா பெரிய செலவு பண்ணி பண்ணால் தான் அது அந்த படம் வந்து ஒரு பாகுபலியை தாண்டக்கூடிய ஒரு கதை. அந்த கதைக்கு வந்து கதாபாத்திரங்கள் இருக்கணும், அதுக்கந்த செலவு பண்ணணும், செலவு பண்ணுறதுக்குரிய ஹீரோக்கள் வேணும். அதனால தான் அது இந்த சூழ்நிலை. சிம்பு உங்கள் படம் கம்பெனியில் ஏற்கனவே நடிச்சிருக்காரு, ஏன் நீங்கள் சிம்பு வச்சு அந்த படத்தை எடுக்கல? இல்லை, அவருக்குன்னு ஒரு விலை இருக்குது, வியாபாரம் இருக்குது இல்லையா. இந்த கதைக்கு வராது, இதே வேறு ஒரு கதையாக இருந்தால் அவருக்கு பண்ணலாம். இந்த கதைக்கு வந்து பண்ணணும்னா இப்போ கமல் சார் கம்பெனின்னும்போது பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் அந்த அவருடைய முகத்துக்கு வந்து பண்ணிவிடுவாங்க, அதனால் அது சரியாக வந்துடும்.
இந்த சினிமா உலகத்தில் உங்களுடைய பயணம் ரொம்ப நீளமானது. இந்த பயண அனுபவம் தானுக்கு எப்படி இருக்குது? நீ சரியான முறையில் பயணித்தினா இது அழகான பாதை, செப்பனிட்ட பாதை, சீரான பாதையாக அமையும். நம்மளுக்குள்ளே ஒரு தப்பு எண்ணங்களை வகுத்து தப்பாக நடந்தமாக தான் நம்மளுக்கு தப்பு வருவோம். நீ நல்லது நினச்சி பயணித்தினா உனக்கு நல்லது தான் நினைக்கும். அதே நேரத்தில் வீம்பு மாத்திரம் பிடிக்கக்கூடாது. ஆமாம், வீம்பு பிடிக்கக்கூடாது. இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணக்கூடாது. எல்லாரோடையும் அணுகுமுறை நல்ல முறையில் இருக்கணும். அதே நேரத்தில் நமக்குன்னு ஒரு பாணியை நம்ம கடைபிடிக்கணும். அதில் கடைபிடிக்கும்போது நம்ம அதில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சொன்ன வார்த்தை சுத்தம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். தானுக்கும் இந்த சினிமா உலகத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கா? நிறைய இருக்குது. கசப்பு பேசுவான், இனிப்பியாக பேசுவோம். சங்கடங்கள் வரலன்னா நல்லா இருக்காது. இல்லை, சங்கடங்கள் வரதா செய்யும். அது சில நேரங்கள் அந்த மாதிரி அமைஞ்சிடும். யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. காலம் அமைச்சு கொடுக்கறது தான். அதை அது மீறி அதை சமாளித்து பயணிக்கிறது தானே நம்மளுடைய. ஆமாம், ரொம்ப நன்றி உங்கள் அனுபவத்தில். ரொம்ப நாளாக உன்னுடைய தொலை சேனலுக்கு வரணும்னு நானும் நினைக்கிறது உண்டு. அதுக்கு இந்த சந்தர்ப்பம் வந்தது. அதாவது உன்னை நான் என்னால் மறக்கவே முடியாது. இந்த கிழக்கு சீமையிலே படத்துக்கு நீ பங்காற்றிய விதமும், காலங்காலமாக நான் வந்து உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் theatre.He.